வணக்கம். எனக்கன் பாந்த ஏஞ்சல் டிவி நேயர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதில் ஆனந்தம் அடைகிறேன். நமஸ்கார் मेरे प्रिय एंजल टीवी के दर्शकों, आप सबको प्रभु यीशु के नाम में शुभकामनाएं देते में बड़े आनंद है। நமது தீர்க்கதரிசி ஆகிய ஏஞ்சல் டிவி எத்துணை வேகமாக தனது வேலையை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது பாருங்களேன். மாரி பவிஷ்யத்த ஏஞ்சல் டிவி अपने कार्य को कितनी तेजी से कर रहा है देखिए। பல இடங்களில் இப்பொழுது நமது ஏஞ்சல் டிவி ஆனது நன்றாக தெரிகிறது என்பதை அறிந்து ஆண்டவருக்கு உளமாற நன்றி சொல்லுகிறேன். बहुत सी जगहों में हमारे एंजल टीवी बहुत ही साफ नजर आता है करके देखकर जानकर मैं प्रभु की स्तुति करता हूं। எப்படி ஆனாலும் உலகம் எங்கிலும் இந்த ஊடகத்தின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை துல்லியமாக சொல்லப்பட வேண்டும் என்பதுதான் தீர்க்கதரிசியாகிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுடைய ஏகம். கிசி பி தரிக்கே சே சன்சார் பர் மே பரமேஸ்வர் இயேசு மசீஹ் கி ஆகமன் ஜல்த் ஹி கர்கே சப்கோ சுனானா ஹி இன்கே மக்சத் ஹே ஹமாரே பௌஷக்தா சாதுஜி. அந்த தாக்கம் நேயர்களாகிய உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் பேரானந்தம். உஸ்கி பிரபாவ் தர்ஷகோ ஆப் பர் பி ஹுவா ஹே கர்கே ஜான்னா படி ஆனந்த் கி பாத். என்ன கொடுப்பேன் உமக்கு, என்ன கொடுப்பேன் ஏசையா என்ற ஒரு பாடலை நாம் எல்லாம் அறிவோம். கியா தே சக்தா ஹூ பிரபு ஆப்கே லியே மே கியா தே சக்தா ஹூ கர்கே ஏக் கீத் ஹம் சப் ஜான்தே ஹே. நாமும் என்ன கொடுப்போம் இந்த ஏஞ்சல் டிவிக்கு, ஜபம் என்ற தூபத்தை ஏற்றுவோம். ஹம் பி இஸ் ஏஞ்சல் டிவிக்கு லியே கியா தே சக்தே ஹே மகர் ஹமாரி பிரார்த்தனா கா தூப் இஸ்கே லியே சடாயேங்கே. அதி சீக்கிரத்தில் ஏஞ்சல் டிவிக்கான தலைமையகம் ஆயத்தம் ஆகிவிட, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட, அதன் மூலமாக அநேகர் கிறிஸ்துவை அறிந்திட நன்றாய் ஜெபிப்போம். ஜல்த் ஹி ஏஞ்சல் டிவி கே முக்கியாலே ஔர் பரமேஸ்வர் கே ராஜ்ய பன் ஜாய் ஜிஸ்ஸே கி பஹுத் சாரே லோக் பிரபு மே ஆனே கே லியே லகாதார் இஸ்கே லியே பிரார்த்தனா கரி. நேயர்களே, இன்றைக்கும் உங்களுடைய மத்தியிலே சில வார்த்தைகள் சொல்லுகிறதில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தருணத்திற்காக ஆண்டவருக்கும் தெய்வ மனிதனாகிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கும் நன்றி நபுகிறேன். பிரிய தர்ஷகோ, ஆஜ் ஹி பிரபு கே குச் வச்சனோ கோ ஆப்கே பீச் மே பாட்னே கே லியே பிரபு நீ ஜோ அனுகிரஹ தியா ஹே இஸ்லியே பிரபு கோ பி மே தன்யவாத் தேதா ஹூ சாத் ஹி சாத் யே மௌகா தேனே வாலே ஹமாரே பிரிய சாது ஜி கோ பி தன்யவாத் தேதா ஹூ. படிய ஏற்பாட்டிலே ஜக்கரியாவின் புத்தகம் 8:13 வாக்கியத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்க. புராண நியம ஜக்கரியா கி உஸ்கி 8வே அத்தியாய் கே 13வே பத் கோ தயா கர்கே கோல் லீஜியே. அதில் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் என்று. உஸ்மே பரமேஸ்வர் கேத்தே ஹே தும் ஆஷிஷித் ஹோனே கே லியே மே தும்ஹே உத்தார் திலாவுங்கா. கூடவே சொல்கிறார், பயப்படாதேயுங்க. சாத் ஹி சாத் கேத்தா ஹே மட் டரோ. நமது தேவன் வெறும் ரட்சகர் என்ற நிலையோடு நின்று விடுகிறவர் அல்ல, நம்மை அனுதினமும் நடத்தி கொண்டு செல்கிறவர். ஹமாரா பரமேஸ்வர் உத்தார் கர்த்தா ஹே கர்கே உசி மே நஹி ரோக் ஜாதா ஹே மகர் லகாதார் பிரதிதின் சலாதே ரஹதே ஹே. வெறும் வார்த்தையில் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று மாத்திரம் சொல்லவில்லை, அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். சிர்ஃப் சப்தோ மே நஹி கேதே ஹே கி மே தும்ஹே ஆஷிஷ் தூங்கா மகர் லகாதார் வோ ஆஷிஷ் தேதே ரஹதே ஹே. ஒரு ஏழை மனிதன் அல்லது ஒரு மனுஷி தன்னுடைய வாழ்க்கையிலே அடித்தட்டில் இருக்கும் பொழுது அவரை காப்பாற்றுகிறது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல, அவர் எதிர்காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அடித்தளம் அமைப்பதுதான் பெரிய காரியம். சோச் லீஜியே எக் ஸ்திரீ யா புருஷ் ஜோ பஹுத் ஹி கரீப் ஔர் நிச்சலே ஹிஸ்ஸே மே ரஹனே வாலோ கோ ஆப் சிர்ஃப் மதத் கர்னே உத்னா காஃபி நஹி ஹே மகர் அக்லே உன்கே பாத் மே கேசே ஜிந்தகி ஜீனா ஹே கர்கே உஸ்கே லியே அகர் காரிய கரேங்கே வஹி சப்ஸே படி ஆஷிஷ் கி பாத் ஹே. எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. முஜே எக் கட்னா யாத் ஆ ரஹா ஹே. ஒரு அன்பான மகள், அவள் திருமணம் முடித்தவள், என்னமோ தெரியல வாழ்க்கையில் ஏற்பட்ட வேதனையினால் ஒரு நாள் இரவு எங்களை சந்திக்க ஓடோடி வந்தாள். ஏக் ஐசி ஜவான் லடகி ஜிஸ்கி விவாஹ் ஹோ சுகா ஹே பதா நீ உஸ்கி ஜீவன் மே ஐசி கோய் பௌரி பரிஸ்தித்தி ஆ கயி ஏக் ராத் கோ ஆதி ராத் கோ தோட் கர் ஹமாரே பாஸ் ஆயி. நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்றாள். கேன் லகி மே அப்னே ஆப் கோ ஹத்யா கர்னே வாலி ஹூ. இனிமேல் என்னால் இந்த குடும்பத்தில் வாழவே முடியாது என்றாள். அப் சே மே இஸ் பரிவார் மே நஹி ஜீ சக்தி ஹூ கர்கே கேனே லகி. நாங்கள் குடும்பமாக ஆறுதலான சில வார்த்தைகள் சொன்னோம். ஹம் பரிவார் மில்கர் உன்கே லியே எக் சல்ஹா கே லியே ஷப்த் பதாயே. உனது சாபங்கள் நீங்கும், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார் என்றோம். தேரே ஷ்ராப் தூர் ஹோகா பரமேஸ்வர் துஜே ஆஷிஷ் தேங்கே உட்டாயேங்கே கர்கே. பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே
ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்கிற ஆண்டவர் கட்டாயம் உங்களையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்று வாக்கு கூறினோம். அந்நிய ஜாத்தியோ கே பீச் மே மே துமே உத்தா திலாக்கர் உன்கிலே ஆஷிஷ் கி காரண் ரக்குங்கா கர்கே பரமேஸ்வர் வாய்தா கியா ஹே நிஷ்சய கரேகா கர்கே ஹம்னே உன்ஹே சஹலாயா. எங்களுக்கு வருமானம் இல்லையே என்றாள். ஹமாரி ஆம்தனி நஹியே கர்கே கஹனே லகி. எங்களுக்கு தங்குவதற்கு சரியான வீடு வாய்ப்பு இல்லையே என்றாள். ஹமாரிலே ரஹனே கிலே அச்சே கர் கி சுவிதா நஹியே கர்கே கஹனே லகி. நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு வசதிக்கு வழியே இல்லை, வருமானமும் இல்லை. ஆனால் திடீரென்று ஆவியானவர் எங்களது உள்ளத்தில் பேசினார். ஹம் கியா கரே ஹமாரிலே ஆம்தனிக்கு கோய் ராஸ்தாய் நீ ஹே கோய் ஆம்தனி நீ ஹம் கியா கரே கர்கே கேதே சமய் பவித்ர ஆத்மா நே ஹமாரி திலோ மே பாத் கியா. மகளே, உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். பேட்டி துஜி ஆஷீஷ் தீனி வாலா பரமேஸ்வர் திலே ரா கோலிங்கி. எங்களால் ஆன மட்டும் சில காரியங்களை வழிவகுத்து காண்பித்தோம். ஹம்சே ஜோ ஹோ சகே உன்கே லியே ஏக் ராஸ்தா பனா கே தியா. கொஞ்சம் கொஞ்சமாய் வாழ்க்கையில் அவள் முன்னேறினாள். தோடா தோடா அப்னி ஜிந்தகி மே வோ படனி லகி. ஒரு நாள் எங்களிடத்தில் வந்து குடும்பமாக சொன்னார்கள். ஏக் தின் பூரா பரிவார் மில்கர் ஹமாரே பாஸ் ஆகே கேனி லகி. கத்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பரமேஸ்வர் ஹமே ஆஷீஷ் தியா ஹே. கத்தர் எங்களுக்கு வேண்டிய வசதிகளை கொடுத்து விட்டார். பரமேஸ்வர் ஹமாரி சாரி ஜரூரத் கோ பூரா கியா ஹே. எங்களுக்கு ஒரு கார் இருக்கிறது. ஹமாரே லியே பி காடி ஹே. எல்லா இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்கிறோம். சாரே ஜக ஜாகரம் சேவிகாய் கர்தே ஹே. நாங்கள் கத்தரை துதித்தோம். ஹம் பிரபு கி ஸ்துதி கி. ஆண்டவராகிய தேவனும் நம்மை ஆசீர்வதித்து அதோடு விட்டு விடாமல் அவர் நம்மோடு கூட இருந்து நடப்பிக்கிற காரியங்களை வேகமாக சொல்ல போகிறோம், கேளுங்கள். பரமேஸ்வர் ஹமாரே சங் ரேகர் ஆஷிஷ் தேக்கே ஐசை நீ சோட் தேதா ஹே ஔர் பி உத்தம் காரிய கர்த்தா ஹே கர்கே ஆப்கோ ஜல்தி பதானே வாலே ஹே தேகியே. ஜக்கரியாவின் புஸ்தகம் 8:7-8 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம், கூர்ந்து கவனியுங்கள். ஜக்கரியா பௌஷுக்தா கி புஸ்தக் 8:7-8 படித்தே ஹே, தியான் சே சுனியே. இதோ கிழக்கு தேசத்திலும் மேற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனாவோ கா யெகோவா யூ கேதா ஹே, தேகோ மே அப்னி பிரஜா கா உத்தார் கர்கே உசே பூர்வ் சே ஔர் பச்சிம் சே லே ஆவுங்கா ஔர் மே உனே லே ஆகர் எருசலேம் கே பீச் மே பசாவுங்கா ஔர் வே மேரி பிரஜா டெஹரேங்கே ஔர் மே உன்கா பரமேஸ்வர் டெஹருங்கா. யே தோ சச்சாய் ஔர் தர்ம் கே சாத் ஹோகா. எருசலேம் நடுவிலே குடியிருப்பார்கள். எருசலேம் கே பீச் மே பசேங்கே. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஜனம், ஆண்டவரால் காப்பாற்றப்பட போகிற ஜனம் எருசலேமில் குடியிருப்பார்கள். பரமேஸ்வர் சே ஆஷிஷ் பானே வாலே லோக் உத்தார் பானே வாலே லோக் எருசலேம் மே வாஸ் கர்னே பாயேங்கே. அப்படியானால் நாங்கள் எல்லாரும் எருசலேமுக்கு இப்ப போய்விட வேண்டுமா என்ற கேள்வி வருகிறது அல்லவா? கியா ஐசா ஹோ தோ ஹம் சப் எருசலேம் சல ஜானா ஹே கர்கே சவால் ஆ ரஹா ஹே நா. இல்லை, நீங்கள் இருக்கிற இடமே எருசலேமாக மாற போகிறது. நஹி ஜிஸ் ஸ்தான் மே ஆப் ரஹதே ஹே வஹி எருசலேம் கே ரூப் மே பதல்னே வாலா ஹே. அந்த இடத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மூலமாக கடந்து போக போகிறது. உஸ் ஸ்தான் மே ஆப்கே த்வாரா ஆஷிஷ் நிகல்னே வாலா ஹே. எருசலேம் எப்படிப்பட்ட நகரம்? எருசலேம் கிஸ் பிரகார் கா நகர் ஹே? 2:6:6 இங்கனம் வாசிக்கின்றோம். தூஸ்ரா தியாஸ் சட்டா அத்தியாய கே சட்டா பத் மே இஸ் பிரகார் படதே ஹே. என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். பரந்து மேனே எருசலேம் கோ இஸ்லியே சுனா ஹே கி மேரா நாம் வஹா ஹோ ஔர் தாவூத் கா சுன் லியா ஹே கி வ மேரி பிரஜா இஸ்ரேல் பர் பிரதான் ஹோ. எருசலேம் என்பது ஆண்டவருடைய நாமம் விளங்கும் இடமாக்கும். எருசலேம் ஜப் கேத்தே ஹே வஹா பரமேஸ்வர் கா நாம் ரஹதா ஹே. அவ்விடத்திலே தேவாதி தேவனை எப்பொழுதும் துதிக்கும்படியாக போற்றும்படியாக தேவன் ஏற்படுத்திய ஒரு பட்டணம் அது. வஹா பர் பரமேஸ்வர் கிலே ராஜாவும் கே ராஜாவும் கிலே லகாத்தா ஸ்துதி ஹோத்தே ரஹே அராத்னா ஹோத்தே ரஹே ஐசே நியுக்த் கியா வோ ஸ்தான். அங்கே தாவீதை அதிபதியாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். வஹா தாவூத் கோ பிரதான் கே ரூப் மே சுனா ஹே கர்கே கேதே ஹே. தாவீத் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவர். தாவூத் நிரந்தர் பிரபு கி ஸ்துதி கர்னே வாலே ஹே. அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல தடுமாற்றங்களின் மத்தியிலேயும் கூட மனம் வருந்தி தன் மனதை சரி பொருத்தி கர்த்தரை துதித்த ஒரு தெய்வ மனிதன். அப்படி ஜீவன் மே சாய் கிசி பரிஸ்தி ஆய் டக்மகாத்தே கியூ நா ஆய் மகர் வா பர் அப்னே மன் லகா கர் பரமேஸ்வர் கி ஸ்துதி கர்னே வாலா ஆராதனை கர்னே வாலா ஏக் வியக்தி ஹே. நீர்களே, நீங்கள் இருக்கிற இடத்தை ஆண்டவர் எருசலேமாக மாற்ற விரும்புகிறார்.
அவருடைய நாமத்தை உங்கள் மூலமாக உயர்த்தி கொள்ளவும் விரும்புகிறார். தர்ஷகோ ஜஹா ஹே பரமேஸ்வர் சே எருசலேம் கே ரூப் மே பதல்னா சாத்தா ஹே அப்னே நாம் கோ ஆப்கே த்வாரா ஊஞ்சா உட்டானா சாத்தே ஹே. ஜக்கேயு என்ற பாவியான மனிதனுடைய வீட்டுக்கு போன பொழுது அந்த வீடு ஆசீர்வாதமாக மாறியது. ஜக்கேயு பாபி கே கர் மே ஜப் யேசு கே தோ உஸ்கா கர் ஆஷீஷ் கா காரண் பதல் கயா. கப்பர்நகூமிலே இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போன பொழுது அந்த வீடு ஆசீர்வாதமாக மாறியது. கப்பர்நகூம் மே ஜப் யேசு மசீ கர் மே கே தோ வோ கர் ஆஷீஷித் ஹோ கயா. அந்த இடம் தேவனுடைய நாமம் விளங்கும் ஒரு இடமாக மாறுகிறது. வோ ஸ்தான் பரமேஸ்வர் கே நாம் ஊஞ்சா உட்டானே வாலே ஸ்தான் பதல் ஜாதா ஹே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அவ்விடத்தில் கொண்டு வந்து வைத்திருப்பதற்கு காரணம் அவருடைய நாமம் அங்கு விளங்க வேண்டும். பிரபு ஆப்கு ஆஷீஷ் தேக்கர் உஸ் ஸ்தான் மே இஸ்லீ லேக்கர் கே ஆயே தாக்கி உன்கா நாம் ஊஞ்சா உட்டாயா ஜாய் உஸ் ஸ்தான் மே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை அழைத்த பொழுது நாங்கள் எங்கே போய் ஊழியம் செய்வது என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தோம். ஜப் பரமேஸ்வர் நே ஹமே சேவிகாய் கே லியே புலாயா தா தப் ஹம் சோச் ரஹே தே கி கஹா ஜாகே சேவிகாய் கர்னா ஹே. எங்களுக்கு வசதியான இடங்களை தேடிக் கொண்டிருந்தோம். ஹமாரே அனுகூல் ஸ்தானோ கோ ஹம் டூண்ட் ரஹே தே. எனது மூன்று பெண் பிள்ளைகளும் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஹமாரே தீன் பேட்டியோ ஜோ ஹே ஏக் ஸ்கூல் மே பட் ரஹே தே. அவர்களுடைய வசதிக்காக வேண்டி அருகாமலேயே இடங்களை தேடிக் கொண்டிருந்தோம். உன்கே சோஹரத் கே அனுசார் நஸ்தீகி மே கர் டூண்ட் ரஹே தே. ஆனால் திடீரென்று ஒரு நாள் நீ இந்த மேனம்பாக்கம் பகுதிக்கு போக வேண்டும் என்று அனுப்பி வைத்தார். மகர் அச்சானக் பரமேஸ்வர் நே முஜே கஹா கி துமே மீனம்பாக்கம் ஸ்தான் மே ஜானா கர்கே யஹா பேஜா. சென்னையில் இருக்கிற அந்த மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருந்தாலும் அந்த பகுதியில் இருந்த மக்கள் ஒரு இருளைத்தான் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். சென்னை மீனம்பாக்கம் ஜோ ஹவாய் ஹட்டே கே பகல் மே ஹே தப் பி வஹான் பே லோக் பஹுத் ஹி அந்தகார் கி பரிஸ்தித்தி மே தே. அடிக்கடி விபத்துக்கள் நடக்கும். பார் பார் விபத்தியா ஹுவா கர்தா தா வஹான் பர். பலவிதமான காரியங்கள் அருவருக்கப்படத்தக்க காரியங்கள் நடக்கும். பஹுத் சி கிரணித் பாத்தே வஹான் ஹுவா கர்தா தா. தேவன் எங்களை ரட்சித்து தேவன் எங்களை காப்பாற்றி அவருடைய நாமம் விளங்க பண்ண வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். பரமேஸ்வர் ஹமே உத்தார் திலாக்கர் ஹமே ஆஷீஷ் தேக்கர் அப்னா நாம் ஊஞ்சா கர்னே கே லியே ஹமே வாப் லேயா கர். அந்த இடம் எருசலேமாக மாற வேண்டும் என்பது தேவ நோக்கமாக இருந்தது. பரமேஸ்வர் கி லட்சியதா கி உஸ்தான் எருசலேம் பன்னே பாய். அந்த இடம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் விளங்கும் இடமாக மாற வேண்டும் என்பது தெய்வீக திட்டமாக இருந்தது. உஸ்தான் இயேசு மசீ கே நாம் கோ ஊஞ்சா உட்டானே வாலே ஸ்தான் பன்னாய் கர்கே உஸ்கி இச்சா தா. ஆகவே எங்களை அந்த இடத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்ற தேவன் அழைத்துக் கொண்டு வந்து வைத்தார். இசிலே ஹம் ஆஷிஷித் ஹோனே கே லியே பர்மேஷ்வர் நே ஹமே வஹான் லே ஆகர் ரக்கே. இன்றைக்கு பல நூறு மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆஜ் சைக்குலர் லோக் வஹான் பர் பிரபு இயேசு மசீஹ் கோ கிரஹண் கர் லியே ஹே. இயேசு கிறிஸ்துவின் நாமம் அங்கே உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு மசீஹ் கா நாம் வஹான் பர் ஊஞ்சா உட்டாயா ஜா ரஹா ஹே. நான் ரட்சித்து என் ஜனங்களை எருசலேமின் நடுவிலே குடியிருக்க பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களையும் கூட இப்பொழுது அந்த பகுதி மக்கள் நடுவிலே குடியிருக்க பண்ணி அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார். மேன் तुम्हें छुड़ाकर यरूशलेम के बीच में तुम्हें रखूंगा करके कहने वाला परमेश्वर हमें बचाकर उन लोगों के बीच में रख के वहां अपने नाम को ऊंचा उठाते जा रहे हैं. 2015 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வியக்கத்தக்க வண்ணமாக கொட்டோ கொட்டன மழை கொட்டியது. வெள்ளம் மிகுந்தது. மக்கள் உள்ளம் வாடியது. 2015 மே லோக் ஆச்சரியஜனக் ஹோனே லாயக் ஆஸ்மான் சே பாரிஷ் பஹுத் ஹி பர்சா பாட் பஹுத் உட்டா ஔர் லோக் சப் பேச்சேன் ஹோனே லக் கயே. மீனம்பாக்கம் விமான நிலையம் முழுவதுமாக தண்ணீர் காடாக மாறியது. மீனம்பாக்கம் ஹவாய் அட்டா பூரா பானி கா ஜங்கல் ஜேசா பன் கயா. நாங்கள் இருக்கும் பகுதிக்கு அருகாமையில் தான் விமான நிலையம் இருந்தபடியினாலே அந்த மதில் சுவர்கள் சூழ தண்ணீரால் சூழப்பட்டிருந்தது. ஹம் ஜா ரஹே பகல் மே ஹவாய் அட்டா ஹே தோ வஹான் கே திவார் பர் பூரா பானி பராவா ஹம் தேக் சக்தே ஹே. மற்ற பகுதிகளில் எல்லாம் உடைப்புகள் ஏற்பட்டது. ஆனால் எங்களது திருச்சபை இருந்த பகுதியோ உடைக்கப்படாமல் இருந்தது. பஹுத் சாரே இலாக்கே ஜோ ஹே டூட் கயா மகர் ஜஹான் ஹமாரே கலிசியா தி வஹான் குச் பி தோட் நஹி ஹுவா. வெள்ளம் நின்ற போது மழை ஓய்ந்த போது அந்த இடத்தை சோதிக்கும்படி வந்தவர்கள் பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி இந்த மதில் சுவர் உடையாமல் இருக்கிறது? மிகவும் பழையதாய் இருக்கிற இது மாத்திரம் எப்படி உடையாமல் இருந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள். பாரிஷ் ருக் கே ஜப் பாட் சூக் கியா தா ஜாஞ்ச் கர்னே வாலே லோக் ஜப் வஹான் பே ஜாஞ்ச் கர்னே ஆயே சப் பஹுத் ஹி ஆச்சரியச்சகித் ஹுவே கி யே சாரே திவார் டூட் கயி மகர் ஆப்கி திவார் இத்னா புரானே ஹோனே கே பாவஜூத் பி கேசா ஸ்திர் கடா ஹே. குழுவில் இருந்த ஒருவர் சொன்னாரா, இங்கே ஒரு திருச்சபை இருக்கிறது, அவர்கள் எப்பொழுதும் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள், அந்த பிரார்த்தனை தான்
இந்த இடத்தை முழுவதும் காப்பாற்றியது என்று. உன்கே ஜுண்டு மே சே எக் வியக்தி கேனே லக் கயா, யஹான் பர் எக் கலிஷியா ஹை, வஹான்கே லோக் லகாதார் பிரார்த்தனா கர்தே ரஹதே ஹை, உன்கே பிரார்த்தனா ஹி இஸே சுரக்ஷித் ரக்கா கர்கே கேனே லக் கயே. யே நாமம் எருசலேமில் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் இருக்கிற பகுதியிலே இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்து அவர் நாமத்தை விளங்க பண்ண போகிறார். மேரே நாம் எருசலேம் உட்டாயா ஜாகா கர்கே கேனே வாலே பரமேஸ்வர், ஜிஸ் ஸ்தான் மே ஆப் ஹை உஸே எருசலேம் பனாகர் அப்னே நாம் கோ ஊஞ்சா உட்டாதே ரஹேங்கே. நேயர்களே, உங்களை ரட்சித்து உங்களை காப்பாற்றி உங்களை குடியிருக்க பண்ணுகிற இடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் இனி வரும் நாட்களில் உயர்த்தப்படுவதாக, அதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களாக. தர்ஷகோ ஜஹா ஆப் ஹே பரமேஸ்வர் ஆப்கோ தார் திலாகர் சுரக்ஷித் ரக்கே ஆஷி தேக்கே ரக்னே வாலா ஸ்தான் பரமேஸ்வர் எருசலேம் பனாகர் அப்னே நாம் கோ உட்டானே பாயே உஸ்கிலே அப்னே ஆப்கோ சமர்ப்பண் கரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்டதான நிலையில் வைப்பாராக. பிரபு இயேசு மசீஹ் ஸ்வயம் ஆப் சப்கோ ஐசி பரிஸ்தித்தி மே ரக்னே பாயே. இனியும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவினுடைய நாமம் உங்கள் மூலமாக உங்கள் சந்ததியின் மூலமாக விளங்குவதாக. அப்சே ஆப்கே ஔர் ஆப்கே வன்ஷோகே த்வாரா பரமேஸ்வர்கே நாம் ஊஞ்சா உட்டாயா ஜாயே. ஒரு காலத்தில் சாபமாயிருந்தீர்கள், உண்மைதான். எக் சமயம் பர் ஆப் ஷிராபித்தே வோ சச் ஹை, ஆனால் இனிமேல் நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். மகர் ஆகே சே ஆஷிஷித் ரஹேங்கே. நீங்கள் இருக்கிற இடத்திலே கிறிஸ்து இயேசுவின் நாமம் உங்கள் மூலமாக விளங்கும். ஜிஸ் ஸ்தான் மே ஆப் வஹா ஹை வஹான் பர் மசீஹ் யேசு கா நாம் ஊஞ்சா உட்டாயா ஜாயேகா. நீங்கள் கீழாக அல்ல, உங்களை மேலான நிலையில் கர்த்தர் உங்கள் பகுதியில் வைக்க போகிறார். ஆப் நீச்சே நஹி மகர் ஊஞ்சே ஸ்தான் மே பரமேஸ்வர் ஆப்கே ஸ்தானோ மே ரக்கேங்கே. சகோதரரே, சோர்ந்து போய் விடாதீர்கள். பாயோ தக் மத் ஜாயே. சகோதரிகளே, கலங்கி போய் அமர்ந்து விடாதீர்கள். பேனோ வியாக்குல் மத் ஹோயே. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று அப்போஸ்தலர் 8:8 சொல்கிற போல, உங்கள் பகுதி இனி வரும் நாட்களில் கலிகூரட்டம். ஓ ஷேத்ரு படா ஆனந்தி துவா கர்கே பிரேத்துகாம் ஆட்வேதே ஆட்வே பத்மே ஜேசே தேக்தே ஹே வேசை ஜஹா ஆப் ஹே வஹா சப் கிச் ஆனந்த் கே சாத் ஹர்ஷித் ஹோங்கே. கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பரமேஸ்வர் ஸ்வயம் ஆப் ஹரே கோ போத் ஐசே ஆஷிஷ் தே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்வதாக, அவர் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென். அகலே ஓ சத்ரு தக் ஆப்சே மில்தே தக் பரமேஸ்வர் ஆப்கோ ஆஷிஷித் ரக்கே உஸ்கி மஹிமா ஆப்கோ டக்கே ரக்கே ஆமேன். ஒருவேளை தொடர்ந்து எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். அகர் ஆப் ஹம்சே சம்பர்க் கர்னா சாத்தே ஹே ஹமாரே ஃபோன் கே சங்க்யா சே சம்பர்க் கரியே. God bless you. If you are blessed by this program, please send your testimonies and feedbacks to Angel TV, Villivakkam, Chennai 600049, Tamil Nadu, India. Our email ID is programs.hindi@angeltv.org. अगर आप इस कार्यक्रम से आशीषित हैं, तो अपनी गवाही और विचार हमें इस पते पर भेजिए. Angel TV, Villivakkam, Chennai 600049, Tamil Nadu, भारत. हमारा ईमेल आईडी है programs.hindi@angeltv.org.